நடிகை சமந்தாவிற்கு ஏற்பட்ட மயோசிடிஸ் நோயின் அறிகுறிகள் என்ன? யாரையெல்லாம் பாதிக்கும்? இதை பற்றி விவரமாக பார்க்கலாம். மயோசிடிஸ் எனப்படும் தசை அழற்சி நோய் என்பது தசைகளில் ஏற்படும் வீக்கமாகும். இந்த நோயால் பாதிக்கப்பட்ட நபரின் உடல் தசைகள் மீது நோய் எதிர்ப்பு அமைப்பு நடத்தும் தாக்குதலால் தசைகள் பாதிப்படையும். இது நாட்கள் செல்ல செல்ல தசைகளை வீக்கமடைய வைக்கிறது. இந்த வீக்கமானது கடைசியில் தசைகளை பலவீனமாக்குகிறது. மயோசிடிஸ் என்பது எலும்புகளை இணைக்கக்கூடிய தசைகளை தாக்கும் மயோபதி நோயாகும். இது பொதுவாக கைகள் மற்றும் தோள்கள், கால்கள், இடுப்பு, வயிறு மற்றும் முதுகு தண்டில் உள்ள தசைகளை பாதிக்கிறது. மயோசிடிஸ் நோய் ஏற்பட காரணங்கள். இந்த நோய் ஏற்பட உறுதியான காரணம் என்ன என்பது குறித்து விஞ்ஞானிகளால் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. என்றாலும் சுற்றுச்சூழல் மற்றும் மரபணு இந்நோய் ஏற்படுவதற்கான முக்கிய காரணிகளாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. அதன்படி வைரஸ்கள், பாக்டீரியாக்கள், புற ஊதா கதிர்வீச்சு, புகைப்பிடித்தல், போதை மருந்துகள், ஊட்டச்சத்து சப்ளிமெண்ட்ஸ், தூசி, வாயு அல்லது புகை ஆகியவையாக இருக்கலாம். மயோசிடிஸ் வகைகள் என்ன என்பதையும் மற்றும் அதனுடைய அறிகுறிகள் என்ன என்பதையும் இப்போது பார்க்கலாம். டெர்மடோ மயோசிடிஸ், இன்க்ளூஷன் பாடி மயோசிடிஸ், ஜுவைனல் மயோசிடிஸ், பாலி மயோசிடிஸ் மற்றும் டாக்ஸிக் மயோசிடிஸ் என 5 வகைகள் உள்ளன. இதில் முதல் வகையான டெர்மடோ மயோசிடிஸ் என்பது தோல் சம்பந்தப்பட்டதாகும். முகம், மார்பு, கழுத்து மற்றும் முதுகில் ஊதா நிறத்திலான தடிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. இதன் அறிகுறிகள்: கரடுமுரடான தோல், சோர்வு, தசை பலவீனம், தசை வலி, எடை இழப்பு, ஒழுங்கற்ற இதய துடிப்பு. 2வது வகை இன்க்ளூஷன் பாடி மயோசிடிஸ், தசைகளை பாதிக்கக்கூடிய இன்க்ளூஷன் பாடி மயோசிடிஸ் பெண்களை விட அதிகமான ஆண்களை பாதிக்கிறது மற்றும் முதன்மையாக 50 வயதிற்கு மேற்பட்டவர்களை பாதிக்கிறது. முன்னங்கை, முழங்கால், தொடை தசைகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதன் அறிகுறிகள்: தசை பலவீனம், உடல் சமநிலை இழப்பு, தசை பிடிப்பு, தசை வலி. 3வது வகையான ஜுவைனல் மயோசிடிஸ், இந்த வகை மயோசிடிஸ் குழந்தைகளையும் ஆண்களை விட பெண்களை அதிக அளவில் பாதிக்கிறது. சிவப்பு மற்றும் ஊதா நிறத்திலான தடிப்புகள், சோர்வு, மனநிலை மாற்றம், வயிற்றுவலி, உட்கார்ந்து எழுவதில் சிரமம், தசை பலவீனம், இதுதான் இந்நோயின் அறிகுறிகள். 4வது வகையான பாலிமயோசிடிஸ் மயோசிடிஸ், இந்த வகை நோயானது உடற்பகுதியில் உள்ள தசைகளை தாக்கக்கூடியது. இதன் அறிகுறிகள்: தசை பலவீனம் மற்றும் வலி, வீக்கம், உடலை சமநிலைப்படுத்துவதில் சிக்கல், வறட்டு இருமல், கைகளில் உள்ள தோல் தடித்து போதல், எடை இழப்பு. கடைசி மற்றும் 5வது வகையான டாக்ஸிக் மயோசிடிஸ். டாக்ஸிக் மயோசிடிஸ் என்பது மருந்துகள் அல்லது ரசாயனங்களால் ஏற்படக்கூடியதாக கருதப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: வலியுடன் அல்லது வலி இல்லாமல் தசை பலவீனத்தை உணர்தல், நடந்த பின்னர் அல்லது நின்ற பின்னர் சோர்வாக உணர்வது, சரியாக நடக்க முடியாமல் தடுமாறுவது, படிக்கட்டுகளில் ஏறுவதில் சிரமம், வீக்கம் அல்லது சுவாசிப்பதில் சிரமம். மயோசிடிஸ் நோயை தடுக்க எந்த வழியும் இல்லை. அதேபோல் அதனை முழுமையாக குணப்படுத்தவும் எந்தவித சிகிச்சையும் இல்லை. நோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அவர்களின் அன்றாட அறிகுறிகளில் இருந்து காப்பதற்கான சிகிச்சை மட்டுமே அளிக்கப்படுகிறது. இந்நோயினால் ஏற்படும் தசை வீக்கம் குணமடையும் வரை மருத்துவர்கள் அறிகுறிகளுக்கான சிகிச்சைகளை மேற்கொள்கின்றனர்.
பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வலி மற்றும் விரைப்பு தன்மையை குறைக்க உதவும் பயிற்சிகள் மருத்துவரால் பரிந்துரைக்கப்படுகிறது. இந்நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள நடிகை சமந்தா விரைவில் பூரண குணமடைந்து திரும்ப இறைவனை பிரார்த்திப்போம்.